ஹாய் யுவர்ஸ், நாங்க சான். பொதுவாக ரீசெண்டா ஆன்லைன் யூஸ் பண்ண எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஜிபோ வைரஸ். ஜிபோ வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழுப்பியிருக்கோம். உண்மையில நீங்க அதை பத்தான் பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா நிறைய பேரை, அதாவது பழி வாங்கிட்டு இருக்க நம்ம எல்லாத்தையும் அச்சுறுத்திக்க இருக்க ஒரு வைரஸ் பேரு தான் கொரோனா வைரஸ். எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பழி வாங்கிருக்கு. அந்த வைரஸ் எங்க இருந்து தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சீனாவில இருந்து தான். அந்த சீனாவில இருந்து தான் இந்த ஜிபோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து பன்றிகள்ல இருந்து மனிதர்களுக்கு வருது அப்படின்னு ஆய்வாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த டீட்டெயில பத்தி தான் ஃபுல்லா வீடியோல பாக்க போறோம். மறக்காம வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, பார்த்தா அந்த ஜிபோ வைரஸ் அப்படின்னா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோக்குள்ள போனக்கு எங்க சேனலோட நியூ வியூவர்ஸா இருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, மத்த எங்க நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஜிபோ வைரஸ். இந்த வைரஸ் வந்து பொதுவா ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் சொல்றாங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்ல இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்னன்னா, ஸ்வைன் ஃப்ளூ ஸ்வைன்ங்கிறது ஒரு பன்றி, அதாவது பன்றியை தான் குறிக்குது அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற வைரஸ் வந்து இப்ப தொடங்கல, இது வந்து அதாவது பல வருடங்களுக்கு முன்னுக்கே இந்த உலகத்துல இந்த கொரோனா மாதிரி பரவி இருக்கு. பட் இந்த கொரோனா இப்ப நம்மளுக்கு தாக்கம் செலுத்துற மாதிரி இல்லாம சாதாரண லெவல்ல அந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் வந்து தாக்கம் செலுத்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வைன் ஃப்ளூ வைரஸா இருக்கட்டும், இந்த இப்ப நம்மள தாக்கம் செலுத்தி இருக்க இந்த கொரோனா வைரஸா இருக்கட்டும், இந்த ரெண்டு வைரஸும் வந்த கைக்கு ஆய்வாளர்கள் எல்லாமே சேர்ந்து, அதாவது சீன ஆய்வாளர்கள் இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆய்வாளர்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. என்னன்னா, இந்த வைரஸ்னால எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் ஆனது பன்றிகள்ல இருந்து வருது. அதாவது நம்ம கொரோனா வைரஸா இருக்கட்டும், அதுவும் ஒரு விலங்குல இருந்து தான் வந்திருக்கு. இந்த விலங்குலாம் என்ன, அதாவது ஒரு இனத்துல இருந்து ஒரு இனத்துக்கு, அதாவது ஒரு இனத்துல இருந்து மனித இனத்துக்கு இந்த வைரஸ் எல்லாம் பரவுது. அப்படி வர்ற கொல இந்த மனித இனத்துல, அதாவது மனிதர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய, அதாவது எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது, அதாவது ஒரு இனத்துல இருந்து ஒரு வைரஸ் வர்ற கொல மனிதர்களுக்குள்ள இருக்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டக்குன்னு இசைவாக்கம் அடைஞ்சு தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி வந்து கொஞ்சம் லோ மோஷன்ல தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி இனத்துக்கு, ஒரு இனத்துல இருந்து ஒரு இனத்துக்கு, மனித இனத்துக்கு வைரஸ் ஒன்னு பரவக்குள்ள அதன் தாக்கம் வந்து அதிக அளவு காணப்படும். அதாவது நான் சொல்லவே தேவையில்லை, இப்ப கொரோனா வைரஸ் எப்படி தாக்கம் செலுத்திக்க இருக்குன்னு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக, அதாவது இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் எங்க இருந்து வருது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னா, இந்த மக்கள்லாம் அதிகமா பறந்து காணப்படுற பிரதேசங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த விலங்குகள் பறந்து காணப்படுற, அதாவது விலங்கு பண்ணைகளா இருக்கட்டும், அது மட்டும் குகைகளா இருக்கட்டும், பொதுவாக இந்த சீனா எடுத்துக்கிட்டோம்னா பிளக் அண்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த குகைகள்ல காணப்படுற வவ்வால்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்க அந்த குகைகள்ல காணப்படுற வைரஸ்களை ஒரு சமநிலைப்படுத்தி, அதாவது சீரான முறையில அதிக அளவு பரவாம அது எதுனாலும், அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். குறிப்பா இந்த சீனாவில மட்டும் 30,000 இந்த வைரஸ் சாம்பிள்ஸ் மட்டும் இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த, அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ், அந்த ஒரு வைரஸ்ல தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸும் உள்ளடங்குது. இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் வந்து பொதுவா இந்த பன்றிகள்ல இருந்து தான் இது வந்து அதிகமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல, இந்த ரீசனா இந்த இயர் இல்லாட்டி சாரி இந்த மந்த்ல சொல்லலாம், இந்த மந்த்ல வந்து ரீசெண்டா இந்த சீனாவில வந்து அதிகமா விலங்கு பண்ணைகள் வச்சிருக்க, அதாவது பன்றி பண்ணைகள் வச்சிருக்க விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அதாவது இந்த பன்றிகள்ல இருந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் வந்து பன்றிகள்ல இருந்து பன்றிகளுக்கு இடையில அதிகமான அளவு பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறோம், அதாவது ஆய்வாளர்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது இந்த பன்றிகள்ல இருந்து இந்த விலங்கு பண்ணைகள் வைத்திருக்க, அதாவது உரிமையாளர்களா இருக்கட்டும், பராமரிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அதிகமான அளவு அதிகமான பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ரெண்டு பேத்துக்கு, அதாவது சீனாவில ரெண்டு பேத்துக்கு இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் வந்து பரவி இருக்கு அப்படின்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது 6 வயது குழந்தைக்கும் 41 வயதுடைய ஒரு நபருக்கும் இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் வந்து பரவி இருக்கு அப்படின்னு நம்ம சீன ஆய்வாளர்கள் வந்து இப்ப அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூ இந்த வைரஸ் வந்து பொதுவா இப்ப மனிதர்களுக்கு ஜம்ப் ஆகாது அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஐயா ஜாலி அப்படின்லாம் நினைச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ரீசெண்டா இந்த சைனா, அதாவது சீன ஆய்வாளர்கள் சீனா அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ரீசெண்டா ரெண்டு பேர்த்துக்கு இந்த, அதாவது இந்த பன்றி பண்ணைகள் வைத்திருந்த ரெண்டு பேத்துக்கு மட்டும், அதாவது அங்க லிங்க்ல இருந்தவங்களுக்கு, அதாவது 6 வயது குழந்தைக்கும் 41 வயது ஒரு நபருக்கும் இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற
வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொதுவா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ரீசெண்டா கொரோனா அளவுக்கு பரவாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்களே தவிர, இப்ப நான் ஏன்டா இதை நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதாவது நான் எதுக்கு நீங்க உங்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். என்னத்துக்குன்னா, நம்மளுக்கு அதாவது ஒரு இனத்துல இருந்து ஒரு இனத்துக்கு, அதாவது நம்ம இனத்துக்கு வந்து ஒரு வைரஸ் வரக்குள்ள நம்மளுக்கான இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு, அதாவது தாக்கு பிடிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்டா எப்படி சொல்றேன்னா, ஏன்னா இது இன்னொரு இனத்துல இருந்து திடீர்னு ஒரு வர்ற வைரஸ் தாக்கம்னால நம்மளால தாக்கு பிடிச்சிக்க முடியாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப கொரோனா வைரஸ்ல நிறைய பேர் நிறைய அவதிப்பட்டு இருப்பீங்க, நிறைய உயிர்கள் பலிப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் இப்ப இந்த விஷயம் சொல்ல வரேன். அதாவது நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா, வெள்ளம் வரவனுக்கு நம்ம அணைய கட்டிக்கணும். அதாவது இந்த ஸ்பெயின் ஃப்ளூ அப்படிங்கிற பன்றிகள்ல இருந்து வர்ற வைரஸ் வந்து இப்ப வராது, அதாவது இப்ப பரவாது, இப்ப அறிகுறிகள் தான் இருக்கு. இது எதிர்காலத்துல இந்த கொரோனா மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால நம்ம இப்ப கொரோனா வந்த கைக்கு எப்படி நிறைய அதாவது சுகாதார மேம்பாட்டு விஷயங்கள் நம்ம எப்படி கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதேவே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற பண்டையில இருந்து வர்ற வைரஸ் கூட இனி வராது. அது மட்டும் இல்லாம இனி எதிர்காலத்துல கூட இந்த மாதிரி வைரஸ்கள் வர்றதுக்கான அறிகுறி இருந்தாலும் அது பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவா காணப்படும் அப்படின்னு நான் அழுத்தி சொல்றேன்.